Hi, starting la first satay empty argara satasabaya kati aramigranga. Anga yenda or naburume valla emptyana or satasaba. Katpana number villain Alungachiuria Mavata Chailalar argara avarku birthday varudhu so adha bayangara granda celebrate pandranga. Katpana and the pakkam edho or naigala panna veetlirundu or lorry lettu engiyo or pakkam koodittu poranga. Indha pakkam number hero ude entry. Number hero veetukku pakkathile or panni pannaiya vechikittu neriya pannigala valattikittu vararu. Indha pakkam MLA va irukra number Maamannana kaatranga avaru or koyilukku poirkaru so mala போட்டு என்ட்ரி கட் பண்ண இந்த தொகுதி எம்எல்ஏ மாமன்னனோட பையன் தான் நம்ம ஹீரோ. ஆனா மாமன்னனும் பையனும் பேசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. சோ வீட்ல இருக்கிற அப்பாவை கண்டுக்காம அம்மா மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளிய போறாரு. அப்போ நம்ம மாமன்னனுக்கு ஒரு தகவல். நம்ம தொகுதியுடைய மாவட்ட செயலாளர் அதாங்க நம்ம வில்லன் ஒரு நாய் ரேஸ் வைக்க போறாருன்னு. நாய் ரேஸ் தானே வைக்கட்டும், நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நாய் ரேஸ் வைக்கிறத பத்தி எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுக்கல. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா மாமன்னன் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ. ஆனா சொந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஒரு போட்டி நடத்துறாரு. MLA was பாட்டுக்கு கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல. ஆனா MLA-க்கே தெரியாம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை மாவட்ட செயலாளர் தலைமையில வைக்கிறாங்க. ஒரு பேசிக்கான இன்விடேஷனோ அழைப்புதலோ கூட MLA-க்கு தரப்படவே இல்ல. கட் பண்ண டாக் ரேஸ். நம்ம வில்லன் அங்க ஒரு நாய் போட்டி நடத்துறாரு. நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இருக்கிற எல்லாத்துடைய நாய்களும் பந்தயத்துல கலந்துக்குது. சோ பந்தயம் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நாய்களும் பயங்கரமா ஓட நம்ம வில்லனோட நாய் ஜெயிக்குன்னு பார்த்தோம்னா ஷாக், வில்லன் நாய் தோத்துருச்சு. ஸ்பாட்ல இருக்க எல்லாரும் நம்ம வில்லனை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஒரு கராத்தா ஸ்கூல் நடத்திட்டு வராரு. அந்த ஸ்கூல்ல மேல இருக்கவங்கன்னு சொல்லப்படுற ஒரு பையன் கீழே இருக்கவங்கன்னு சொல்லப்படுற ஒரு பையனை பயங்கரமா அடிச்சிடுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ரெண்டு பேத்துக்கும் ஒரு மேட்ச் வைக்கிறாரு. அப்போ அந்த மேட்ச்ல தன்னை அடிச்ச அந்த பையனை இந்த பையன் பயங்கரமா அடிச்சிடுறாரு. சோ நம்மள அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தங்களை ரொம்ப அடிச்சுக்கிட்டு அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அவங்க நம்மள திருப்பி அடிப்பாங்க. அந்த வலியை தாங்க முடியாது. சோ எல்லாரும் ஈக்குவல்ங்கிற மாதிரி ஒரு பஞ்ச் பேச கட் பண்ண வில்லன் தோது போன அந்த நாயை அடிச்சே கொள்றாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய பிரஸ்டீஜ முக்கியமா நினைக்கிற ஒரு ஆள் தான் வில்லன். கட் பண்ண ஹீரோ இன்ஜென்ட்ரி. நம்ம ஹீரோயின் ஒரு இலவச கல்வி மையம் வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. ஆனா அதுக்கு பயங்கரமான பிரஷர். இங்க இந்த கல்வி மையத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா அந்த கல்வி மையத்தை ஒரு வாடகை நிலத்துல நடத்திட்டு வராங்க. அந்த வாடகை நிலத்துக்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரஷர் யாரோ ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. பட் யாரு கொடுத்தாங்கிற தகவலை அவரு சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா தனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி. சோ வேற வழியே இல்லாம அந்த ஹீரோயின் அண்ட் கேங்கும் அந்த இடத்தை காலி பண்ணிடுறாங்க. பட் இங்க ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் கிளாஸ்மேட். ஆனா ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் லைட்டா இன்டைரக்டா டிஷும். ஏன்னா நம்ம ஹீரோவோ எம்எல்ஏ உடைய பையன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். வெச்சக்கன் வாங்காம பாப்பாருன்னா பாத்துக்குங்களேன். கட் பண்ணா சின்னதா ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கும்போது கல்ச்சரலுக்கு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை விடாம சைட்டடிக்கிறார். பட் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ எம்எல்ஏ உடைய பையன் சொல்லி. கட் பண்ண பிளாஷ்பேக் எல்லாமே முடியும். நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து எம்எல்ஏவை பார்க்க வராங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் எம்எல்ஏ நேரா வந்து எல்லாத்தையும் பயங்கரமா வெல்கம் பண்ணிட்டு எம்எல்ஏங்கிறதுனால ஏன் முன்னாடி நிக்கல வேணாம், எல்லாருக்கிட்டையும் உட்கார்ந்து பேச கத்துக்குங்கன்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. அப்போ ஹீரோ அந்த பண்ணி பண்ணிட்டு இருப்பாரு. நேரா அவரை போய் பார்த்து பேசிங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கிளம்பும் போது நம்ம ஹீரோவுடைய அம்மாவோ அதாங்க எம்எல்ஏ உடைய ஒய்ஃப் எம்எல்ஏவை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. என்னன்னா கூடத்துல உட்கார்ந்துருக்க ஹீரோயினை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த பொண்ணுடைய போட்டோவை தான் ஹீரோ தன்னுடைய புக்ல வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. சோ ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் அப்பாவுக்கு தெரிய வருது. அப்போ மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட தாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் அம்மா தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. அப்படி பேசும்போதுதான் ஹீரோவும் அப்பாவும் பேசிக்கிறது இல்லங்கிற விஷயமே ஹீரோயினுக்கு தெரிய வருது. சோ யார் ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற வகையில ஒரு ஃபிளாஷ் பேக். நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது ஊர் கோயில் கிணத்துல ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் பயங்கரமா குளிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு உயர்ஜாதின்னு சொல்லப்படுற 4 வயசானவங்க கல்லால் அடிச்ச அந்த குழந்தைகளை அந்த கிணத்துக்குள்ளேயே வச்சு கொள்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் பயங்கரமான காயத்தோட எஸ்கேப் ஆகி ஓடியாந்துடுறாரு. வந்தவரோ அந்த இன்சிடென்ட்னால பயங்கரமா பயந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாமன்னன் இந்த சமயத்துல ஒரு கட்சியில் இருக்கங்காட்டி அந்த கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளரை போய் பார்த்து விஷயத்த சொல்றாங்க. பட் அங்கேயும் ஒரு சிக்கல். இந்த இஷ்யூவை பெருசாக விரும்பவே இல்லை. காரணம் அந்த ஊருக்குள்ள போனா ஊரே போராடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சமூகத்தை சேர்ந்தவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சோ ஊருக்கு வெளியிலேயே நிக்க வச்சு நம்ம மாமன்னன் கிட்ட இந்த பிரச்சனையா அப்படியே முடிக்க சொல்லி மாவட்ட செயலாளர் கேட்கிறாரு. பட் மாமன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 4 பேர்த்துடைய கொலவரி எப்படி 400 பேர்த்தோட மான பிரச்சனையாகும்னு சொல்லி. பட் வேற எதுவுமே அந்த மாமன்னனால செய்யவே முடியல. பட் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாவட்ட செயலாளருக்கும் ஒரு சுயநலம் இருக்குது. இன்கேஸ் இந்த தொகுதியை ரிசர்வ்டு தொகுதி ஆக்கிட்டாங்கன்னா மாமன்னன் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு. ஐ மீன் இந்த கட்சிக்கு இருக்கிற ட்ரம்ப் கார்டு. அது மட்டும் இல்லாம மாமன்னனை மாமன்னன் முழு பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. மண்ணு மண்ணுன்னு தான் கூப்பிடுவாங்க. சோ நம்ம மண்ணுவை பிரச்சனை பண்ணாம இருக்க சொன்னங்காட்டி வேற வழி இல்லாம மண்ணுவும் பிரச்சனையே பண்ணாம இருந்தாரு. கட் பண்ண அந்த கிணத்தை இடிச்சு விட்டுட்டு கிணறு இடிஞ்சு விழுந்து எல்லாரும் இறந்துட்டாங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துறாங்க. நம்ம மக்களும் அதை நம்பிடுறாங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோட சாவுக்கு நீதி கிடைக்காம இருக்கிறதுக்கு அப்பாவும் ஒரு காரணம் சொல்லி ஹீரோ அப்பா கிட்ட பேசாமையே விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிறது பிடிக்காம அங்கிருந்து வெளியூருக்கும் போயிடுறாரு. அப்போ அங்க யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்தவங்க நம்ம ஹீரோவை நீ யாருன்னு சொல்லி விசாரிக்க நம்ம ஹீரோவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோவை தான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் மாமன்னனுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாரு. நம்ம ஹீரோவை மாமன்னன் கிட்ட கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு இத்தனை உதவியையும் செய்யறது ஒரு கராத்தா மாஸ்டர் அவர்கிட்ட தான் அந்த கராத்தாவும் கத்துக்கிறாரு. அவர் காலத்துக்கு பிறகு நம்ம ஹீரோவும் அந்த கராத்தாவை இருக்கிற எல்லாத்துக்குமே கத்து கொடுக்குறாரு. கட் பண்ண ஃபிளாஷ்பேக் ஓவர். இப்போ நம்ம ஹீரோவை பத்தி ஹீரோயினுக்கு ஃபுல்லா தெரிஞ்சாச்சு. சோ ஹீரோ கிட்ட நல்லா அட்டாச்மெண்டா பழகுறாங்க. இப்போ அப்படியே ரெண்டு பேருக்கு ஒரு ட்ராக் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய கராத்தா ஸ்கூல்லயே ஹீரோயின அந்த டியூஷன் சென்டர் வச்சுக்க சொல்லிட்டாரு நம்ம ஹீரோ. ஹீரோயினும் அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டாங்க. நாட்கள் மெல்ல மெல்ல நகருது. இப்போ எப்பவும் போல ஹீரோயினுக்கு ஒரு போன் கால். இந்த எஜுகேஷன் சென்டர் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ வாங்கி அந்த காலை பேசுறதுக்குள்ள கால் கட் ஆயிருச்சு. இந்த மாதிரி பிராங்க் காலெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா கூட க்ளோஸா அட்டாச் ஆயிட்டாங்க. கட் பண்ண வில்லன் வீட்ல ஒரு வேலைக்கார பையன் இருந்துட்டு இருக்காரு. இவருடைய சீக்கிரத்தை எல்லாம் எதிர்கட்சியில சொல்ல போக பார்க்க மடக்கி புடிச்சிட்டு வந்தாங்க. அப்ப வில்லன் அவரை பயங்கரமா அடிச்சு இனிமேல் எங்க இருக்கணுமோ நீ அங்கதான் இருக்கணுங்கிற மாதிரி பேசுறாரு. கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ் அடிச்சு நொறுக்குறேன்னு சொல்லி அரியாட்கள் எல்லாமே அனுப்ப நம்ம ஹீரோவுடைய கராத்தா ஸ்கூல்ல பயங்கரமா அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோ பயங்கரமா கோவப்பட அடிச்சது யாருன்னு தெரியுமான்னு ஹீரோயினை கேட்க ஹீரோயினுக்கு தெரியும் சொல்றாங்க. அதாவது வேற ஒரு இன்ஸ்டிடியூட் காரங்க அடிச்சிருக்காங்க. சோ நேரா நம்ம ஹீரோ குரூப் போட போய் அந்த இன்ஸ்டிடியூட்டை அடிச்சு நொறுக்கிடுறாரு. பார்த்தா அந்த இன்ஸ்டிடியூட்டோ நம்ம வில்லனோட அண்ணன். இதை பார்த்த வில்லன் அவங்க அண்ணனை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா ஏதோ ஒரு சாதாரண இன்ஸ்டிடியூட் அடிச்சு நொறுக்கிறதுக்காக இப்படி ஆட்கள் அனுப்பி அரசியல் அந்தஸ்தை எடுத்துறாருன்னு சொல்லி. ஏன்னா நம்ம வில்லன் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா இறந்த பிறகு நிறைய பேர் அந்த சொத்தை சுருட்டலான்னு வந்திருப்பாங்க. ஆனா வில்லனோ அவங்க அத்தனை பேர்த்தையும் அடிச்சு அனுப்பி அரசியல் இப்படி ஒரு பேரையும் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. சோ இந்த இன்ஸ்டிடியூட் வச்சு நமக்கு வருமானமே இல்லைனாலும் பரவாயில்ல, வேற எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யார் காரணங்கிற மாதிரி கேட்க அவங்க கட்சி எம்எல்ஏ உடைய பையன் ஹீரோ இருக்கிறது தெரிய வருது. சோ இந்த பிரச்சனையை இப்படியே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், ஆட்கள் எங்கேயும் போக வேணாம்னு சொல்லி நம்ம மாமன்னனுக்கு கால் பண்ண சொல்லி பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்றாரு. நம்ம மாமன்னனும் ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி நேரா வில்லன் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அங்கதான் பங்கமான சீன் என்னன்னா நம்ம ஹீரோவை பார்த்த வில்லன் வாப்பா வந்து உட்காருன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவோட அப்பாவான மாமன்னனை உட்கார சொல்லவே இல்ல, மாமன்னனும் உட்காரவே இல்ல. அப்ப நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு நீங்க உட்காருங்கன்னு சொல்லி மாமன்னன் கிட்ட சொல்ல மாமன்னன் உட்கார மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் அந்த காலத்து கலாச்சாரம் பா, அப்பாலாம் உட்கார மாட்டாரு, நீ வா சேர போட்டு உட்காருன்னு வில்லன் ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் அப்பாவை உட்கார சொல்லி கம்பல் பண்ணி உட்கார வைக்கிறாரு. அப்போ வில்லனுக்கு பயங்கரமா கடுப்பாயிருச்சு. சோ அவர் அடிச்சு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அந்த காலத்து ஆளானவோ அப்பாவை உட்கார வேணான்னு சொல்றனா அது என்னோட அதிகாரம், இந்த காலத்து பையனான உன்னை உட்கார சொல்றனா இது என்னோட அரசியல். சோ ரெண்டையுமே நீ உடைக்க பார்த்துட்டு உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ அப்பா ரெண்டு பேத்தையும் கொலை பண்றேன்ட்டு வில்லன் நேரா ரூமுக்குள்ள போய் துப்பாக்கி எடுக்கிறாரு. இதை பார்த்த வில்லனோட ஒய்ஃப் அவரை உள்ளேயே வச்சு லாக் பண்றாங்க. கீழே அடியாட்களோட நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஃபைட். அப்போ வில்லன் மேலேயே இருந்துக்கிறாரு. அந்த சமயத்துல எல்லாத்தையும் அடிச்சு போட்ட ஹீரோவை பார்த்து அப்பாவும் இப்போ எந்த பிரச்சனையும் வேணாம், ஏன் கூட வான்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அந்த பக்கம் வில்லனோட சூழ்ச்சமத்தை உடைச்சு தான் யாருங்கிற விஷயத்த மாமன்னனுக்கு ஹீரோ புரிய வச்சுட்டாரு. அதே நேரத்துல வில்லனுக்கான ஈகோ முட்டிக்கிச்சு. இப்போ அடுத்தது என்ன நடக்கும், ஹீரோ வில்லனுக்கான கிளாஷ் எப்படி இருக்கும் நம்ம யோசிக்கும் போதே இன்டர்வல். இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30 நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்திங்கன்னா நிறைய காட்டும். அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்திங்கன்னா தான் நம்ம படம் படந்து போடுற வீடியோவை நீங்க கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணீங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவுடைய வீட்ல ஹீரோ பயங்கர கோபமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவரை அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ வெளியே வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இதை பார்த்த நம்ம அப்பாவும் ஹீரோயினையும் அம்மாவையும் மேல பத்திரமா உட்கார சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்க நிறைய பேர் கார்ல வந்திருக்காங்க. அப்போ வில்லன் ஒரு ஓரமா கார்ல உட்கார்ந்துகிட்டு பயங்கர சிந்தனையா இருக்க சிஎம் கிட்ட இருந்து போன். என்னன்னா இங்க நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும், அவசர பத்தி எதுவுமே பண்ணிராத, எலெக்ஷன் டைம்ல எந்த ஒரு கெட்ட பேரும் ஏற்படுத்திராதன்னு சொல்றாரு. ஆனா நம்ம வில்லனோ என் கண்ட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயம், சோ இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சிஎம் பயங்கரமா சத்தம் போடுறாரு. அப்போ என்ன மீறி நீ எதுவுமே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி சிஎம் பயங்கரமா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு வில்லன் கிட்ட. கட் பண்ண இந்த பக்கம் ஆட்கள் வர அப்பா டோரை லாக் பண்ணிட்டு ஒரு துப்பாக்கியும் அருவாலையும் எடுத்து ஹீரோ கையில அருவாலை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள யார் வந்தாங்கனாலும் நடக்கிறது வேறன்னு சொல்லி வேற லெவல்ல மாசா உட்கார்ந்துருக்க நம்ம வில்லன் ஆட்கள் உள்ள வர பாக்குறாங்க. அப்போ நம்ம வில்லன் நேரம் அவங்களுக்கு கால் பண்ணி இப்போதைக்கு எதுவும் பண்ணிட வேணாம், சோ அங்கேயே வெளியே நில்லுங்கன்னு சொல்லிட்டு என்னோட நாய்களை அனுப்புறேன், பண்ணி பண்ணைக்குள்ள எல்லாருமே விட்டுருங்கன்னு சொல்லி நாய்கள் அத்தனையுமே வர வச்சு நம்ம ஹீரோ வளர்க்குற பண்ணியை கடிச்சு கொலை பண்ண வச்சாரு. சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ வர வில்ல நாட்கள் எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. ஒரே ஒரு பன்னிக்குட்டி மட்டும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து ஹீரோ பயங்கர கோவத்தோட அழுகுறாரு. கட் பண்ண நம்ம வில்லனை சிஎம் கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாரு. சாரியும் கேட்க சொல்றாரு. ஆனா சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த கட்சியும் எனக்கு தேவையில்லை, கொள்கையும் எனக்கு தேவையில்லை, வேற கட்சியில போய் ஜாயின் ஆகுறேன்னு சொல்லி அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்படி கட்சி ஆபீஸை விட்டு வெளியே போகும்போது ஹீரோவும் அப்பாவும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க நம்ம வில்லனை பார்த்ததும் ஹீரோ பயங்கரமா அடிச்சிடுறாரு. அப்போ ஒரு பிளாஷ் flashback, சின்ன கிளிப்பிங்கா நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு பயிற்சி கொடுப்பார்ல அவருடைய ஆசான் கராத்தா மாஸ்டர். அவர் ஒரு சமயத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, யுத்தம்னு வந்துட்டா பகை உணர்ச்சி இருக்க கூடாது, சரியா போர் புரிஞ்சு அதை ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த பகை உணர்ச்சி விட்டுட்டு இந்த போர்ல ஜெயிக்கணும்னு நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறாரு. சோ வில்லனை அடிக்கல, அவர் அடிக்கிற மாதிரி நினைச்சு பார்த்திருக்காரு. கட் பண்ண ஹீரோவை விட்டுட்டு அப்பாவை மட்டும் சிஎம் உள்ள கூப்பிடுறாரு தனியா பேசுறதுக்காக. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான உறுத்தல், என்னன்னா சிஎம் நம்ம அப்பாவை உட்காராம நிக்க வச்சு பேசிடுவாருன்னு சொல்லி. சோ இருக்கிற செக்யூரிட்டி எல்லாமே தள்ளி விட்டுட்டு உள்ள போய் பார்க்க சரிசமமா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம சிஎம். நீ ஒன்னும் பயப்படாதப்பா, இங்க எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டின்னு சொல்லி வெளியனுப்ப இப்ப வரப்போற எலெக்ஷன்ல வில்லனை எதிர்த்து நீதான் நிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்டா சிஎம் சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோ இந்த எலெக்ஷன் எல்லாமே வேணாம், கட்சியை விட்டு வெளிவாங்கிற மாதிரி சொல்றாருன்ட்டு அப்பா சொல்ல நம்ம ஹீரோவை சமாதானம் படுத்துறது ஏன் பொறுப்பு, சோ நீங்க வெளியே போங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட தனியா பேசுறாரு சிஎம். கட் பண்ண வில்லன் எதிர்கட்சியில போய் சேர்ந்துக்கிறாரு. அதே மாவட்ட செயலாளர் பொறுப்பா அந்த கட்சியிலையும் வருது. அப்போ நம்ம ஹீரோவும் அப்பாவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது காரை மடக்கி வில்லன் உள்ள ஏறிட்டு பயங்கரமா மிரட்டுற மாதிரி எதுவும் பண்றாரு. ஆனா பறக்குன்னு நம்ம மாமன்ன கண்ணை நீட்டிட்டு அப்படியே வாட ஷாக், ஓஹோ எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கீங்களான்னு வில்லன் ஒரு மாதிரி கேட்க, ஆமாங்க ரெடியா இருக்கங்கன்ட்டு மரியாதையாவே நம்ம ஹீரோபடி அப்பா சொல்றாரு. ரைட்டு மரியாதை கொடுக்கும் போது நம்மளா இறங்கிக்கணும்னு சொல்லிட்டா அப்படியே வில்லன் இறங்கிறாரு. அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும் போது சிஎம் என்ன பேசினாருன்னு தப்பா ஹீரோ கிட்ட கேட்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு நம்ம ஹீரோ. கட் பண்ண ஊருக்கு வந்த அரசியல் ரெண்டு பக்கமும் பயங்கரமா களமறங்குறாங்க. ஆனா இதுவே ஒரு ரிசர்வ்டு தொகுதி காட்டி வில்லன் தான் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒருத்தரை மாமன்னனுக்கு எதிர்ப்பா போட்டியிட வைக்கிறாரு. கட் பண்ண கேன்வாஸ்க்காக தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லப்படுறவங்க சில பேர்த்த ரெடி பண்ணி வெள்ளையும் சொல்லியுமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு வில்லன் அவங்க எல்லாத்துக்குமே பணத்தை கொடுத்து தனக்கு ஆதரவா அந்த கேம்பெயின் வர மாதிரி ஒரு சில பல ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாரு. இந்த பக்கம் ஒரு பெரிய காரியம் நடக்குது. அந்த இடத்துல நம்ம மாமன்னனும் ஹீரோவும் இருக்காங்க. அதே ஸ்பாட்டுக்கு வில்லன் ஆட்களோட வராரு. அப்போ அங்க இருக்கிற பெரியவர் வில்லன் கூட சரிசமமா உட்கார கூடாதுன்னு சொல்லி மாமன்னனை எந்திரிக்க சொல்றாரு. ஆனா எந்திரிக்காம இருக்க காட்டி அங்க லைட்டா கலவரம் வருது. இப்போ அந்த ஸ்பாட்ல ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்க என்ன வேலைன்னு வரும்போது வில்லன் விசாரிக்க அவங்க நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவங்க இன்ஸ்டியூட் தான் அடிச்சு நொறுக்குறாங்கன்னு வில்லனுக்கு அப்பதான் தெரிய வருது. அப்பதான் வில்லனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, வில்லனோட சொந்தக்கார பொண்ணு தான் அந்த ஹீரோயின். அட படுபாவி அண்ணா, சொந்தக்கார பொண்ணு இன்ஸ்டியூட் அடிச்சு நொறுக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கி விட்டுடாடே வில்லனோட அண்ணனை பார்த்து வில்லன் திட்ட வரார். ஆனா திட்டல பயப்புள்ள, இப்ப ஏதாச்சும் வேலை பண்றேன்னு யோசிச்சிருந்தா அது பெரிய வேலையா போயிருந்து வில்லன் அப்படியே சாந்தமா அமைங்கிட்டார். கட் பண்ண வில்லன் தன்னுடைய ஜாதி சங்க சப்போர்ட் முக்கியம் சொல்லிட்டு நேரா முக்கிய கைகள் எல்லாம் போய் பாக்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா அந்த காலத்துல ஓரளவுக்கு நல்லா அன்யூனியமா தச்சா இருந்திருக்காரு. ஆனா நம்மால் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் யாரையும் கண்டுக்கவே இல்ல. இதனால சங்கத்துல எல்லாமே கொஞ்சம் அப்செட் இருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் போட மாட்டாங்கிற மாதிரி சொல்ல, அட என்னப்பா என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா நான் பண்ண போறேன், இதுக்கு போய் வாக்குகள் எல்லாம் கையை வச்சுட்டுங்கிற மாதிரி சிம்பாலிக்கா என்ன வேணும்னு வில்லன் கேட்க, வா வந்து காலில் விழுகுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வில்லனோட அப்பா சொன்ன டைலாக் வில்லனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம கூட இருக்கவங்க கூட தோக்கலாம், ஆனா நமக்கு கீழ் இருக்கவங்க கூட தோக்க கூடாதுன்னு சொல்லி. சோ இதை யோசிச்சு பார்த்த வில்லன் நேரா அவருடைய ஒய்ஃப் கிட்ட போய் லைட்டா மனசு உடஞ்சு மேனிக்கே தன்னுடைய மனசை ஸ்ட்ராங் பண்ணிட்டு படபடன்னு கீழே வந்து தலைவர் காலில் விழுகிறாரு. சோ அப்பதான் இன்னொரு உண்மை தெரிய வருது, தலைவர் காலில் விழுந்தா மட்டும் பார்த்தாது முக்கிய கைகள் எல்லார் காலிலையும் வில்லனுன்னு சொல்லி. ஒரு வாத்தி விழுந்தா என்ன, ஒவ்வொரு வாத்தி விழுந்தா என்னன்ட்டு வில்லன் படக்கு படக்கு படக்குன்னு எல்லாரு காலையும் விழுகிறாரு. அப்புறம் என்ன தம்பி விழுந்துட்டீங்கல்ல, இனி ஜெயிக்கிறது நீங்க தான் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த சங்கம் வில்லனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கேங் கேன்வாசிங் வர எந்த ஊர்லயுமே உள்ள நுழைய விடாம எல்லாருமே பிரச்சனை பண்றாங்க. ஆக எந்த ஊருக்குள்ளயுமே ஹீரோயின் கேங்கு பிரச்சாரத்துக்கு போகவே முடியல. இதை நினைச்சு பயங்கரமான நம்ம ஹீரோ அப்செட் ஆக நம்ம ஹீரோயினும் ஒரு பயங்கரமான டைலாக் சொல்றாங்க. என்னன்னா இங்க ஜாதி மதம் பணம் எது அடிக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாமே சேர்ந்து அடிக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல வெளியில பயங்கரமான கூட்டம் நம்ம ஹீரோ வீட்டு முன்னாடி. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இளைஞர்கள் எல்லாமே ஹீரோ பக்கம் இருக்காங்க. இந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாம இருக்காங்க. சோ இந்த கேங் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போறாங்க. ரெண்டு பக்கமும் பயங்கரமா பிரச்சாரம் நடக்குது. ஒரு கட்டத்துல பார்க்க வில்லனை விட ஹீரோயின் கேங்குக்கு ஆதரவு பெருகுது. அப்போ நம்ம ஜாதி சங்க தலைவரை கூப்பிட்டு விசாரிக்க அவருக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாரு. ஏன்னா பெரியவங்க எல்லாம் நம்ம சொல்றதை கேட்கறாங்க, சின்ன சின்ன வாண்டுக அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம சொல்றதை கேட்காம அந்த பக்கம் சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு சொல்றாரு. கூடவே தோற்றுவோம் பயம் எனக்கும் வந்துருச்சு தம்பின்னு சொல்றாரு. இப்படி பேசுறக்கா ஐயா அத்தனை பேருக்கு கால் முன்னாடி விழுந்த என்ன ஜெயிக்க வைக்கல மவனை ஒருத்தருக்க மாட்டீங்கிற மாதிரி பயங்கரமா பேசுறாரு. அப்போ அந்த தலைவர் ஒரு யோசனை பண்றாரு, நம்ம கேங்கில யாரோ ஒரு முக்கிய கையை போட்டுட்டு அவங்க கொண்டாங்கன்னு பழிய போட்டுட்டா எப்படி இருக்குன்னு யோசனை சொல்ல, நைஸ் யோசனைன்ட்டு ஒரே போர்டு தலைவர் க்ளோஸ். சோ நியூஸ் பயங்கரமா பத்திக்கிட்டு பெரிய காரியத்துக்கு எல்லாருமே வராங்க. அப்போ நம்ம மாமன்னன் அங்க போகும்போது நம்ம ஹீரோயின் கேங்கெல்லாம் அங்க போக வேணாம், போனா பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா மாமன்னன் போயே திருவன் அங்க போக எல்லாரும் மாமன்னனை அடிச்சு அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் கலவரம் எல்லாம் வில்லனன் கேங் பண்றாங்க. ஒரு பெரும் படை அதிரடியில் இறங்க மாமன்னன் எல்லாத்தையுமே தடுத்து யாருமே சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திடுறாரு. ஆனா நிலவரம் பாத்தீங்கன்னா மாமன்னனுக்கு எதிர்ப்பா இருக்குது. சோ அவரு தோத்து போகிற நிலைமையில இருக்காரு. பட் எலெக்ஷனும் பக்கத்துல நெருங்கிக்கிட்டே இருக்குது. கட் பண்ண நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு வீட்ல இருக்காரு. அப்பா அவங்களுடைய சொந்தக்காரங்களை வந்து ஹீரோவை வெளியே அனுப்ப சொல்லி கேட்க அங்க லைட்டா தள்ளு முள்ளு நடக்குது. கட் பண்ண எலெக்ஷன் நெருங்கிருச்சு. எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு நம்ம கேங்னால போகவே முடியல. அப்போ மாமன்னன் வீட்டுல இருந்த மேனிக்கு ஒரு வீடியோ மாதிரி பண்ணி சேட்டலைட்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. என்னன்னா இத்தனை வருஷமா இந்த தொகுதிக்கு நான் எம்எல்ஏ வந்திருக்கேன், எல்லா நல்லது கெட்டதிலையும் நான் பங்கேற்றிருக்கேன். ஆனா இப்ப நான் வந்து கேட்க எல்லாருமே என்ன அடிச்சு வருத்துறீங்க, நான் போன தெருவுனால என் தொகுதிக்குள்ளேயே என்னால போக முடியல, அதுக்கு என்ன காரணம், யார் செய்யற சதின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோ நீங்க எல்லாருமே எனக்கு உறுதுணையா இருக்குங்கிற மாதிரி சொல்ல எலெக்ஷன் நடந்து முடியுது. அப்ப வோட்டிங் நடக்க ஃபர்ஸ்ட் வில்லன் தான் லீடிங்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம வில்லனோட ஒய்ஃபை தான் சேலம் தொகுதியில நிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அந்த தொகுதியை வில்லன் கண்டுக்கவே மாட்டாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் ஜெயிக்கிறத விட அவரோட ஈகோ தான் பெருசுன்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை கண்டுக்கவே மாட்டாரு. இப்போ கவுண்டிங் நடக்க வில்லன் லீடிங்ல இருக்காரு. பட் அந்த சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா வருது. மாமன்னன் லீடிங்க்கு வராரு. பயங்கரமா வில்லன் கேங் பிரச்சனை பண்றாங்க. இதை பத்தி லைவ்ல சேட்டலைட் சேனல் எல்லாம் பெரிய டிபேட் நடத்துறாங்க. அந்த டிபேட்ல பேசப்படுறது என்னன்னா கொஞ்சோண்டு வாக்குகள் தான் லீடிங்ல வந்திருக்காங்க, அதுக்குள்ள வில்லன் கேங் பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. சோ இதுவே மாமன்னன் ஜெயிக்கிறத சொல்ல போகுதுங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க ஃபைனல் ரிசல்ட்ல மாமன்னன் ஜெயிச்சறாரு. அப்போ ஏதோ ஒன்னு தப்பா பட ஹீரோ மொத்த வீட்டுக்கு போறாரு. ஆட்கள் எல்லாருமே ஹீரோவுடைய வீட்டை அடிச்சு நொறுக்க வர பக்காவான ஃபைட். அந்த பக்கம் மாமன்னன் ஜெயிக்கிறாரு, இந்த பக்கம் வில்லன்கள் எல்லாத்தையுமே அடிச்சு வீழ்த்துறாரு ஹீரோ. கட் பண்ண காருக்குள்ள உட்காந்து வில்லன் கதறி கதறி அழுகிறாரு. இப்ப வேற வழியே இல்லாம நேரா நம்ம மாமன்னனை வந்து பார்த்து வாழ்த்துகள் சொல்லிட்டு என்ன மறந்துடாதீங்க அண்ணன் சொல்றாரு. உன்னை மறக்க முடியுமா தம்பி அப்படி ஒரு ரிப்ளைய கொடுத்து எம்எல்ஏ மாமன்னன் நடந்து போறாரு. கட் பண்ண சிஎம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை தனியா பேசியிருப்பாருல, அந்த கிளிப்பிங்ஸை காமிக்கிறாங்க. சமத்துவ கட்சியுடைய கொள்கையை தெரியாம கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த நிலைமை மாறணும்னா அப்பா நின்று ஜெயிக்கணுங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ஓகே சொல்றாரு. கட் பண்ண ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டின எம்டி சட்டசபை எல்லா எம்எல்ஏக்களும் வராங்க, சிஎம் வராங்க, எதிர்கட்சியில ஜெயிச்ச எல்லாருமே வந்து உட்கார சபாநாயகரா நம்ம மாமன்னன் என்ட்ரி. அப்ப நம்ம சபாநாயகர் வர எல்லாருமே ஏற்றத்தாழ்வு இல்லாம எந்திரிச்சு நிக்கிறாங்க. கட் பண்ண வில்லன் கண்டெடுத்து தான் வளர்ந்த நாய் எல்லாத்தையுமே கொள்றாங்க. அத்தனை நாயும் வில்லனுடைய கண்ட்ரோலை தாண்டி போகுது. நம்ம ஹீரோ வில்லன் கிட்ட ஒரு நாள் சொல்ற டைலாக் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல முடியாது. எதிர்த்து ஓட ஆரம்பிச்சாங்கன்னா இல்ல எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல சபாநாயகரா மாமன்னன் உட்கார்றாரு. அவருடைய ஒரு ஸ்பீச் என்ன எல்லாரும் மண்ணு மண்ணு தான் கூப்பிடுவாங்க. எனக்கும் என் பேரு மாமன்னன்ங்கிறது மறந்து மன்னனே பதிவாய் போச்சு. ஒரு நாள் தான் என் பையன் என்னோட பேரு மாமன்னன் சொல்லி ஞாபகப்படுத்தினா. சோ நானும் என்னுடைய நிலைமை தெரிஞ்சு மாமன்னனா இருக்க பழகிக்கிட்டேன். எப்பவும் ஈக்குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்லி சபையை தொடங்குறேன்னு சொல்ல படம் முடிஞ்சிச்சே. இப்படி அரசியல் பேசின இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதைகளுக்கு விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மொத்த படத்தையும் ஃபுல்லா பார்க்கணுமா, லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய்.